பிக் பாஸ் அல்டிமேட் ஆரம்பிச்சு இப்போ ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல ஒரு டஃப்பான கண்டஸ்டன் கருதப்பட்டவர் தான் அபிஷேக் ராஜா. இவர் இப்போ ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியா பேஜில் அவரோட ஃபேன்ஸ் கிட்ட ஒரு லைவ் இன்ட்ராக்ஷன் நடத்திருக்காரு. அப்போ ஃபேன்ஸ் வந்து எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் இப்போ பிக் பாஸ் அல்டிமேட்டில் கலந்துருக்கக்கூடிய வனிதா அவங்கள ஒம்பு வளர்க்குற மாதிரி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு அப்படிங்கிற டவுட் வந்து வருது. அப்புறம் என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் வை முடிஞ்சதுக்கப்புறம் அபிஷேக் ராஜா அவரோட சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு. அப்போ தான் இப்படிப்பட்ட லைவ் செஷன் நடத்திருக்காரு. அந்த வகையில் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிக் பாஸ் அல்டிமேட்டில் நீங்கள் வந்து ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டாக உள்ளே போவீங்களா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா போவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா, ஆமாம் இந்த வாட்டி சாக்கு மூட்டையில் அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் வனிலா அக்கா, அதாவது வனிலா அக்காங்கிறது வனிதாவை தான் சொன்னாரா அப்படின்னு தெரியல, அவங்க வந்து உருட்டுக்கட்டையை வச்சுக்கிட்டு அந்த சாக்கு மூட்டையை ஓப்பன் பண்ணி நடப்பாங்க, இதெல்லாம் தேவையாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப இன்டைரக்டாக வனிதாவை கலாய்க்கிற மாதிரி ஒரு பதில் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த ஒரு விஷயம் பிக் பாஸ் அல்டிமேட் முடிஞ்சதுக்கப்புறம் வனிதா அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது 108 அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களோட ஃபேவரட் புக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது செக் புக்குங்கிற மாதிரி ரொம்ப காமெடியாக பதில் கொடுத்துருக்காரு. இன்னொரு நெட்டிசன், நீங்கள் எப்போ ப்ரோ ஹீரோ ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஹீரோயின் தேடிட்டு இருக்கேன், ஹீரோயின் கிடச்சதுக்கப்புறம் நான் ஹீரோ ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு காமெடியாக பதில் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா கடவுள் இருக்காரா இல்லையா, உங்கள் தாட் என்ன கடவுளை பற்றி அப்படின்னு கேட்கும்போது, கண்டதெல்லாம் இருக்குது, அந்த கடவுள் இருந்துட்டு போட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப சிம்பிளாக பதில் கொடுத்துருக்காரு. இது மாதிரி ஃபேன்ஸ் கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு ரொம்ப ஓப்பனாகவும் ஒரு சில விஷயங்களுக்கு பூசி முழுகிற மாதிரியும் இன்னும் ஒரு சில இடங்களில் மற்றவங்களை கலாய்க்கிற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருக்காரு. அதுலேயும் குறிப்பாக வனிலாக்கான்னு சொல்லி வனிதா அவங்கள மென்ஷன் பண்ணி ஒரு பதில் கொடுத்த விஷயம் எந்த அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க பிக் பாஸ் அல்டிமேட்ல இப்போ டே சிக்ஸில் நீ யாரும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற டாஸ்க் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க்கு படி ஒரு சில டைட்டில் வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்கு பிக் பாஸ் கொடுத்துருப்பாரு. இதுக்கு முன்னாடி வந்து ஹவுஸ்மேட்ஸ் ஓட்டு போட்டு அந்த டைட்டில் யாருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ஒரு வாக்கு மூலமா சொல்லியிருப்பாங்க. ஓட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கில் யாராருக்கு என்ன டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஆக்டிவிட்டியரில் வச்சு சொல்கிறாங்க. இந்த ஒரு டாஸ்க்கு வந்து அனிதா தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வனிதாவுக்கு சர்ச்சை இவங்களுக்கு சட்டம் மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. இந்த வீட்டோட மன்மதராசான்னு சொல்லி நிரூப்க்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வனிதா இது உலகமாக நடைபெறா சாமி இந்த டைட்டில் வந்து யாருக்கடா போக போகுது அப்படிங்கிற மாதிரி வனிதா கேட்குறாங்க. எல்லாருமே சுரேஷ் சக்கரவர்த்தி தான் போகும் நினச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் இந்த டைட்டில் ஃபைனலாக தாமரைக்கு தான் போயிருக்குது. இந்த ஒரு ரிசல்ட்டை தாமரை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறம் தாமரை வந்து கொஞ்சம் முகலாம் மாறி போய் தான் அவங்க ஸ்டேஜுக்கே போனாங்க. இன்னொரு பக்கம் பாலாஜி மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் இல்லை வேணாம் தாமரைக்கு இந்த டைட்டில் கொடுக்காதீங்கன்னு சொல்லி பயங்கர ஃபன் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் தாமரை பல விஷயங்களை எமோஷனலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் வீட்டில் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது, அந்த ரெண்டு பிள்ளைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீட்டில் நான் எந்த ஒருத்தையும் நடிக்கவே இல்லை, எனக்கு நடிக்கவும் தெரியாது, எவ்வளோ நாடகங்களில் ஸ்டேஜில் நடிச்சிருக்கேன், இங்கே வந்து நான் எல்லாருமே அண்ணன் தம்பியாக குடும்பமாக தான் பார்க்குறேன், எந்த ஒரு இடத்துலையும் நடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஒரு டைட்டில் கொடுத்ததுக்கப்புறமா தாமரை பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.